வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஒவ்வொரு நொடியிலும் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் மாறிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணங்கள் வருது. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மட்டும் என்ன விதிவிலக்கா, அதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அனைவருக்கும் பொருந்தும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி பொருந்தும். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் பல வகை உண்டு. அதை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பலவித மனிதர்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் ரெண்டு வித மனிதர்கள் இருக்கிறாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், புகழோடு வாழணும் அப்படின்ற நோக்கத்தோடு வாழ்கிறவங்க முதல் வகை. மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்ற நோக்கத்தோடு வாழ்கிறவங்க ரெண்டாம் வகை. ஒரு வகையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வேறொரு கட்டத்தில் இன்னொரு வகைக்கு மாறுவது சாத்தியம். அதாவது பணமே முக்கியம் அப்படின்ற நோக்கம் கொண்டவர்கள் மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு மாறுவது சாத்தியம். மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்ற நோக்கம் கொண்டவர்கள் பணமே முக்கியம் அப்படின்னு மாறுவதும் சாத்தியம். இதில் எந்த வகை சரியானது அப்படின்றது அர்த்தமற்ற கேள்வி. ஏன்னா எது சரி எது தவறு அப்படின்றது மனிதர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பிரபஞ்சத்தை இயக்கிற சக்திக்கு மட்டுமே அது தெரியும். இப்போ பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கு வருவோம். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் முதல் வகை உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன வேண்டுமோ அதை முழு மனதோட உணர்வு பூர்வமாக கேட்டால் பிரபஞ்சம் நிச்சயம் கொடுக்கும். ஆனால் நமக்கு என்ன வேண்டும்ன்றது நமக்கு தெளிவாக தெரியுமா? நிறைய நேரங்களில் தெரியறதில்லை. நிறைய பேர் எதை நோக்கி போகிறாங்களோ அதை நோக்கி நாமளும் போக தொடங்கிடுறோம். வீடு வாங்கினா தான் வெற்றின்னு சொல்கிறாங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு வீடு வேண்டும்னு பிரபஞ்சங்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். என்னை ஒருத்த அவமானப்படுத்திட்டான், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அதனால் எனக்கு கார் வேணும்னு பிரபஞ்சங்கிட்ட கேட்குறேன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. எனவே ஒருத்தருக்கு என்ன வேண்டும்ன்றதையே பிற மனிதர்கள் தான் இங்கே நிர்ணயம் செய்கிறாங்க. இப்படி இருக்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு என்ன வேண்டும்ன்றது சக மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? பிரபஞ்சத்தை இயக்கிற சக்திக்கு மட்டும்தானே தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பிரபஞ்சங்கிட்ட எதையாவது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. பிரபஞ்சம் என்ன என்னோடய வேலைக்காரனா அப்படின்னு சிலருக்கு தோணும். இந்த மனநிலை கொண்டவர்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட இரண்டாம் வகையை சேர்ந்தவங்க. அவங்க மன நிம்மதியே முக்கியம் அப்படின்ற நோக்கம் கொண்டவங்க. அவங்க பிரபஞ்சங்கிட்ட எதையும் கேட்கறது இல்லை, பிரபஞ்சங்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிருவாங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரியும் அப்படின்ற முழு நம்பிக்கை கொண்டவங்க. 2 வருஷங்களுக்கு முன்னாடி நான் முதல் வகையில் இருந்தேன், இப்போ நான் ரெண்டாம் வகையில் இருக்கிறேன். நாளை நான் எந்த வகையில் இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னால் எப்படி அதை தீர்மானிக்க முடியும்? பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் உலகம்ன்ற சின்ன புள்ளியில் இருக்கின்ற எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் மனுஷன்னா என்னால் எதையுமே தீர்மானிக்க முடியாது. அனைத்தையும் பிரபஞ்சமே தீர்மானிக்கும். நான் ரெண்டாம் வகையில் இருக்கிறேன், நீங்களும் இங்கே வந்துருங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரெண்டாம் வகையில் தற்காலிகமாக இருக்கிறனா இல்லை நிரந்தரமாக இருக்கிறனா அப்படின்றது எனக்கே தெரியாது. வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை. ஆனால் இந்த நிலையற்ற தன்மையிலும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை பாரமாக இருக்காது, இனிமையாக இருக்கும். இப்போ கருத்தை பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் எந்த வகையில் இருக்கிறீங்க? பணமா மன நிம்மதியா? பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.